ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பெட்ஸ் அண்ட் அக்வாரியம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரெயின்போ லாரி கிட்ட பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்கேஸ் வந்து நீங்கள் பொங்கல் கிவ்வே மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோலையும் கிவ்வே இருக்குது. ஸோ அதனால் டெஃபினட்டாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், நீங்களும் வின் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோ கிவ்வேவோட வின்னர் பார்க்கலாம். இவர் தான் வந்து லாஸ்ட் கிவ்வேவோட வின்னர். ஸோ அதனால் நீங்களும் வந்து நெக்ஸ்ட் கிவ்வேவில் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே, வாங்க எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம். ரெயின்போ லாரி கிட், நீங்கள் இருக்கிறதுலே ஒரு கலர்ஃபுல்லான அண்ட் அழகான ஒரு பேர்டில் வந்து டாப் 10 வீடியோ எடுத்தீங்கன்னா, டெஃபினட்டாக இதுக்கு ஒரு இடம் இருக்கும் அந்த வீடியோவில். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே ஒரு அழகான ஒரு பேர்டு இது. இது ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, வந்து யூஸ்வலாக வந்து எல்லா பேர்ட்ஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேல் வந்து நல்லா ஒரு வைப்ரண்ட்டான கலரில் இருக்கும், ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லான கலரில் இருக்கும். பட் வந்து இந்த லாரி கிட் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் ஜெண்டரை வந்து உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே முடியாது அந்த அளவில் வந்து ரெண்டுமே வந்து அவ்வளோ கலர் வைப்ரண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 சென்டிமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வளரும், அதாவது 12 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு வளரும். அண்ட் வந்து இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் வரைக்கும் நம்ம கேப்டிவிட்டியில் இருக்கும். வைல்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வாழும். இந்த லாரி கிட்டோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்திரேலியா, நார்த்தன் ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியா ரெண்டுத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இது அவைலபிளாக இருக்கும். இதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் லாரி கிட்ஸ் இருக்குது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் லாரி கிட் அண்ட் ஆரஞ்ச் லாரி கிட், பிளாக்கு, அந்த மாதிரியான நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. பட் வந்து யூஸ்வலாக வந்து எல்லோரும் வாங்குறது பார்த்தீங்கன்னா இந்த ரெயின்போ லாரி கிட் தான் வந்து எல்லாரோட ஃபேவரட்டாக இருக்குது. இதோட ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இதோட ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் உங்களால் விஷுவலாக வந்து உங்களால் இன்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. இதுக்கு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் தான் எது மேல் அண்ட் ஃபீமேல் உங்களுக்கு தெரியும். பட் வந்து சில ப்ரீடர்ஸ் வந்து இதை விஷுவலாகவும் கண்டுபிடிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட செஸ்ட்டு சைடில் இருக்கிறது வந்து கொஞ்சம் ரெட்டிஷ் ஆரஞ்சாக இருந்தால் ஃபீமேல், இல்லை நல்லா டார்க் ரெட்டாக இருந்தால் மேல் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. பட் எந்த அளவு அது பாசிபிள்ன்றது எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட் இந்த லாரி கிட்டோட கேஜ் செட்டப்பை பற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து 3x2 feet வந்து நீங்கள் கேஜ் செட்டப் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து பார்க்க சின்ன பேர்டு தான், ஏன்னா வந்து இதுக்கு கம்பேர் பண்ணும்போது நிறைய பெரிய பேர்ட்ஸ் இருக்குது. பட் வந்து இது வந்து உருவத்தில் கம்பேரிட்டிவ்லி வந்து ஒரு சின்ன பேர்டு, ஆனால் வந்து நல்ல ஒரு ஃப்ரீயாக வந்து அது விளையாடும். இது வந்து அதிகமாக பறக்கிறத வந்து இது நல்லா விளையாடுறது தான் வந்து ரொம்ப இதுக்கு பிடிக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து அதோட கேஜில் நிறைய டாய்ஸ் வச்சுருக்க மாதிரி இருக்கலாம். தென் இந்த பேர்டோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் நார்மலான பேர்ட்ஸ் மாதிரி ஒரு மைல்டாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து ஒரு விசில் சவுண்ட் கொடுத்துச்சுன்னா வந்து உங்கள் வீடு ஃபுல்லாக வந்து அது ரிங் ஆகிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பேர்டோட ஃபீடிங்கை பற்றி பார்க்கலாம். யூஸ்வலாக என்னோட சஜஷன் என்னென்னா வந்து இதை நீங்கள் சின்னதாக இருக்கும்போது, அதாவது குட்டியாக இருக்கும்போது நீங்கள் வாங்குறது நல்லது. அப்போ தான் வந்து உங்கள் கூட வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக விளையாடும். இது நார்மலாகவே ஒரு ஃப்ரெண்ட்லியான பேர்டு தான், அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நீங்கள் குட்டியாக இருக்கும்போது வளர்த்திங்கன்னா இதுக்கு ஒரு டயட்டு அண்ட் வந்து இதுக்கு நம்மளை பார்த்து நல்ல ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அதால் ஈஸியாக பண்ண முடியும். எல்லா பேர்டுக்கும் இருக்கிற மாதிரி தான், பட் வந்து இதுக்கு வந்து அப்படியே டைம் வந்து உங்களுக்கு டபுளாக மாறும். எக்ஸாம்பிள் வந்து மற்ற பேர்டுக்கெல்லாம் நீங்கள் 3 மந்த்ஸ் வந்து அதுக்கு சரலாக அந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா, வந்து இந்த பேர்டுக்கு வந்து நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ்க்கு நீங்கள் சரலாக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்த ஒரு 6 மந்த்ஸுக்கு வந்து நீங்கள் கொஞ்சமாக சரலாக்லேருந்து வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணி நார்மல் ஃபீடுக்கு கொண்டு வரணும். இதோட டயட்டில் வந்து கம்பல்சரியாக வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கணும், ஏன்னா வந்து இதுக்கு ஃப்ரூட்ஸுன்றது அவ்வளோ பிடிக்கும். அண்ட் வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் கொடுக்கலாம், எல்லா டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸும் இது சாப்பிடும் உங்களுக்கு தாராளமாக. ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா மேஜராக இது சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சாப்பிடும், பனானா சாப்பிடும், அது இல்லாமல் வந்து மற்ற எல்லா ஃப்ரூட்ஸுமே இது சாப்பிடும். இதுக்கு இந்த ஃப்ரூட் பிடிக்காதுன்ற ஒரு டிஃப்ரெண்ட்டே இருக்காது, எல்லா ஃப்ரூட்ஸுமே உங்களுக்கு சாப்பிடுது. அண்ட் வந்து இதுக்கு சன்ஃப்ளவர் சீட் ரொம்ப பிடிக்கும். பட் வந்து நான் எல்லா பேர்ட்ஸுக்கும் சொல்கிறது தான், இதுக்கும் சொல்கிறேன், சன்ஃப்ளவர் சீடு வந்து லிமிட்டாக கொடுங்க, அதிகமாக கொடுக்காதுங்க. ஏன்னா வந்து சன்ஃப்ளவர் சீடு வந்து ஃபுல்லாக வந்து ஒரு கொழுப்பு தான், அதுக்கு ஃபேட்டு தான் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நீங்கள் எந்த பேர்டுக்கு வேணாலும் தரலாம் சன்ஃப்ளவர் சீடு. அது இல்லாமல் மற்ற எல்லா சீட்ஸையும் வந்து சாப்பிடும். ஏன்னா இதோட வாய் தான் பார்க்க அழகாக பெருசாக இருக்குமே தவிர, வந்து இருக்கிற சீட்ஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன சீட்ஸ் தான் சாப்பிடும். அதனால் சின்ன சின்ன சீட்ஸாக பார்த்து செலக்ட் பண்ணி நீங்கள் இது கொடுக்கலாம். இருக்கிறதுலே ஒரு இன்டெலிஜென்ட்டான பேர்டு இது. எதுக்கு நான் சொல்கிறேன்னா வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் கேஜ் ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நல்லா வாட்ச் பண்ணும். வாட்ச் பண்ணி அதை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறோம் க்ளோஸ் பண்ணுறோன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுவே வந்து ஓப்பன் பண்ணி எஸ்கேப் ஆகிற வாய்ப்பு நிறைய இருக்குது இதுக்கு. ஏன்னா வந்து அந்தளவு ஒரு ஐக்யூ பவர் இதுக்கு அதிகம். அண்ட் வந்து நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸே வந்து 3 பேர் இதை வளர்க்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். அவங்க வீட்டெலாம் பார்த்தீங்கன்னா டிவி உட்காந்து பார்க்கும், குழந்தைங்க கூட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அவங்களுக்கு விளையாடும். ஸோ அதனால் வந்து இது ரொம்பவே ஒரு ஃப்ரெண்ட்லியான பேர்டு. இன்கேஸ் யாராவது ஒருத்தர் அதுக்கு பிடிக்கலை அப்படின்னா வந்து அவங்களுக்கு எப்படி ஹேட் பண்ணுறதுன்றதும் இதுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்.